حافظي وهو صغير والضاء العين قرير يحمل فجرا لينير بتلاوتي الأكوان رحمن يا رحمن بمدني يا رحمن أصبح ما يدوشو نبني ما يوسف ناوتي يا رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن الله الله اللهم اجمعنا بكتابك وانفعنا واجعله لنا حصنا وهدنا بدا وما அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலாவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்குயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியூன்கள் தபோ தாபியன்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்லா அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, உலக வாழ்க்கையில் எல்லா தரப்பு மக்களாலும் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை. இந்த நிம்மதியான வாழ்க்கையை குறித்து உலக அளவிலே பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான பலனை தந்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்பதுதான் பதில். சமீபத்திலே புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே உலக சமாதான விழா என்பதாக ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதிலே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் ஒருவர் வந்து கலந்து கொண்டு ஒரு சிறப்புரை ஆற்றினார். அந்த சிறப்புரையினுடைய சுருக்கம் என்ன என்றால், உலகத்திலே மனிதர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நல்லெண்ணத்தோடு வாழ வேண்டும், தீயெண்ணம் கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த உரையினுடைய சாராம்சம் சுருக்கம். ஒரு மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் சொல்லக்கூடிய தகவல் இது என்பதாக அந்த பத்திரிகையிலே அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அப்போ பிறரை குறித்து நாம் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், தீயெண்ணம் கொள்ளக்கூடாது, இந்த வழிமுறையை ஒருவர் எடுத்து நடந்தாலே ஒவ்வொருவரும் உலகத்திலே இதை பின்பற்றி வாழ்ந்தால் சமாதானத்தோடு வாழலாம் என்பதாக அந்த தகவலை அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இதை குறித்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சில விஷயங்களை வைத்து இப்போது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருக்குறானில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்கிறார், யா ஐயுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மாலா தஃபாலூன் கபர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மாலா தஃபாலூன். ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உலக வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் முதலாவது அதை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள், அதற்கு பின்னால் பிறருக்கு அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லிவிட்டு அதை பின்பற்றாமல் வாழ்ந்தீர்கள் என்றால் அது அல்லாஹ்விடத்திலே கோபத்துக்குரியது. எனவே
சொல்வதற்கு முன்னால் நீங்கள் அதை பின்பற்றி வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். இப்ப நம்முடைய மார்க்கத்திலே ஒரு அழகிய வழிமுறை இது. இந்த உலக அளவிலே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவோ நல்ல பல விஷயங்களை ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சிந்தனையாளரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி வாழுங்கள், இப்படி வாழாதீர்கள் என்ற அற்புதமான அறிவுரைகள், உபதேசங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப வெளிரங்கத்திலே பார்த்தோம் என்றால் இப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அந்த ரங்கத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு மாற்றமான முறையில் நடப்பார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். அதனால்தான் திருக்குறானில் அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் நீங்கள் அதை பின்பற்றுங்கள், நாம் அதை பின்பற்றாமல் சொன்னோம் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கோபத்துக்குரிய ஒன்றாக அது மாறிவிடும். இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட தன்மை யாருடையது என்று அல்லாஹ் திருக்குறானிலே ஒரு வேறு ஒரு இடத்திலே சொல்கிறான். யூதர்களுடைய பழக்க வழக்கம் இது. ஒன்றை சொல்லிவிட்டு அதை செய்யாமல் யார் இருக்கிறார்களோ அது யார் என்றால் அது யூதர்கள் தான். யூதர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்வார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த பழக்கம் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறான். எனவே உலக வாழ்க்கையிலே நல்ல பல விஷயங்களை சொல்வது என்பது ஒரு பெரிய காரியம் கிடையாது. அதற்கு ஆயிரம் வழிமுறைகள் இருக்கிறது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அது மக்களிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும், நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அதனுடைய மாற்றத்தை நாம் பிரதிபலிப்பை பார்க்க முடியும். இதைத்தான் நபிமார்கள் செய்தார்கள், சஹாபா பெருமக்கள் செய்தார்கள், நல்லடியார்கள் செய்தார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அடிப்படையிலே எந்த ஒரு நபியும் மக்களுக்கு மத்தியிலே விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த ரங்கத்திலே மாற்றமான முறையில் நடக்கவில்லை. அதே போல சஹாபா பெருமக்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் மாற்றமான முறையில் நடக்கவில்லை. ஒன்றை சொன்னார்கள் என்றால் கடைசி காலம் வரைக்கும், உலகத்திலே வாழக்கூடிய காலம் வரைக்கும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை எடுத்து நடப்பார்கள், அதை விடவே மாட்டார்கள். இந்த தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும் என்பது முதலாவது செய்தி. உலகம் சமாதானமாக அடைவதற்கு, உலகம் நிம்மதியாக இருப்பதற்கு, எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வழி என்ன என்பதை சுருக்கமான முறையில் அவர் சொன்னார். நல்லெண்ணம் கொள்ளுங்கள், தீயெண்ணம் கொள்ளாதீர்கள். அதையும் திருக்குறானில் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறார். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கசீரம் மினல்லன் இன்ன பாதல்லன் இஸ்முன். ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள், தீய எண்ணம் கொள்ளாதீர்கள், அதை விட்டு தவிழ்ந்து கொள்ளுங்கள். தீய எண்ணம் கொள்வது ஒரு பாவமான காரியம். வலாத்த ஜஸ்ஸசு, பிறரை குறித்து நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். வலா எவதபு பாவுக்கும் வாலா, பிறரை குறித்து நீங்கள் புறம் பேசி தெரியாதீர்கள். வலா எவதபு பாவுக்கும் வாலா அயுஹிப்பு அஹதுக்கும் அயர்குல லஹ்மா அஹீஹி மைத்தன் ஃபஹரீதுமு. இறந்து போன உங்களுடைய சகோதரருடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? கண்டிப்பாக விரும்ப மாட்டீர்கள். அதுபோலதான் இந்த காரியம். பிறரை குறித்து நீங்கள் துருவி துருவி ஆராய்வதும், பிறரை குறித்து புறம் பேசுவதும், உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை, இறந்து போன இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்ப மாட்டீர்களே, அதுபோல இது ஒன்று என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். ஒருவேளை நீங்கள் இப்படி இருந்திருந்தால், இந்த சொல்லப்பட்ட முறைப்படி தவறான எண்ணம் கொண்டு, அல்லது பிறரை குறித்து புறம் பேசி திரிந்து, அல்லது பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான், ரொம்ப இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு வழியையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு மூமினாக முஸ்லீமாக இருந்தால் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது, நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது என்றாலே நல்லெண்ணம் கொள்வதுதான் என்ற அர்த்தம். இப்ப தவறான எண்ணம் மனிதனை உயர்த்தாது, அவனை தாழ்த்தும். அதனால் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் நாளை மறுமையிலே நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும் என்பது அல்லாஹ் அந்த வசனத்திலே தெளிவாக சொல்லிவிட்டான். இப்ப நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம், பிறரை குறித்து நாம் எந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போராமைப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் நம்முடைய சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதிலே ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்ன என்று சொன்னால்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு கடமைகளையும் கடமையாக்கியதற்கு பின்னால் அந்த கடமையின் காரணமாக உங்களிடத்திலே மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய விஷயத்தை மாற்றக்கூடியது. தொழுகை, நீங்கள் தொழுகிறீர்கள், ஐந்து நேரம் தொழுகிறீர்களே, அந்த தொழுகையின் மூலமாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அருவறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டு நீங்கள் நீங்கி விட வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. ஒருவர் ஐங்காலம் தொழுது கொண்டிருக்கிறார், ஆனால் அவரிடத்திலே தவறான பழக்க வழக்கங்கள், தவறான செயல்பாடுகள், தவறான சிந்தனைகள், புறம் பேசுவது, கோல் சொல்வது, பிறருடைய குறையை துருவி துருவி ஆராய்வது போன்ற சிலர் என்று சொன்னால் அந்த தொழுகை சரியான முறையில் அவரிடத்தில் இல்லை என்று அர்த்தம். நாம் பார்க்கிறோமா இல்லையா, ஐங்கால தொழுகை ஒருவர் தொழுவார், தொழுகு முடித்ததற்கு பின்னால் வெளியே சென்றதற்கு பின்னால் பிறரை குறித்து சர்வசாதாரணமான முறையிலே பேசிக்கொண்டே இருப்பார். என்னென்ன குறைகள் சொல்ல வேண்டுமோ, எப்படியெல்லாம் புறம் பேச வேண்டுமோ, அவருடைய அந்தரங்கமான வாழ்க்கை என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே இருப்பார். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு உண்மையான மூமின் யார் தெரியுமா, அந்த மூமினுடைய அடையாளம் தன்மை என்ன தெரியுமா, தனக்கு விரும்புவதையே பிறருக்கு விரும்ப வேண்டும், அவன் தான் உண்மையான முஸ்லீம். தனக்கு எதை விரும்புகிறானோ அதைத்தான் பிறருக்கு விரும்ப வேண்டும், அவன் தான் உண்மையான முஸ்லீம். இந்த ஹதீஸ் ஒன்றே ஒரு மனிதனுக்கு போதுமானது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது, அதில் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த ஒரு ஹதீஸை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் எடுத்து நடந்தாலே போதும். தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை பிறருக்கு விரும்ப வேண்டும். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சமூகம் தனக்கு எதை விரும்புகிறதோ அதையே பிற சமூகத்துக்கு விரும்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மக்கள் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை பிற மக்களுக்கு விரும்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ நாம் தொழுகை முடித்ததற்கு பின்னால் அல்லது மற்ற நேரங்களிலே சர்வசாதாரணமான முறையிலே ஊரில் இருக்கக்கூடியவர்களை பற்றி என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று நமக்கே தெரியும். அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அந்த மாதிரி செய்தார், இவர் இந்த மாதிரி செய்தார், அதாவது இது இது என்று ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹதீஸ், தனக்கு விரும்புவதையே பிறருக்கு விரும்பாத வரையிலே அவர் உண்மையான மூமின் ஆக மாட்டார். உங்களை குறித்து ஒருவர் தவறாக பேசினால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய மனைவியை குறித்து ஒருவர் தவறாக பேசினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒருவர் தவறாக பேசினால் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இதே போலதான சம்பந்தப்பட்ட அந்த முஸ்லீம், அந்த மூமின் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை பற்றி இப்படி பேசுகிறாரே என்று அவர் நினைப்பார் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் குறையுள்ள மக்கள் தான். குறை இல்லாத மக்கள் யாருமே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் குறையற்றவன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் குறை உள்ளவர்கள். ஏதோ ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு தவறு, ஒரு குற்றம், ஒரு பாவம் அவர்களிடத்திலே இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை நாம் புரிந்து கொண்டாலே நாம் போதும். நாம் பிறரை குறித்து பேசுகிறோமே, நம்மிடத்தில் அந்த தன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் பலவிதமான விஷயங்கள் இருக்கும். அதில் முதல் விஷயம், பிறரை குறித்து பேசுகிறோம் பாருங்கள், அதே ஒரு தவறு தான். பிறரை குறித்து பேசுவது முதல் தவறு. அதற்கு அடுத்து அந்தரங்கத்திலே உங்களை பற்றி சுய பரிசோதனை செய்து பாருங்கள், நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எந்த மாதிரி சூழ்நிலையை வாழ்கிறோம், கொடுக்கல் வாங்கலில் எப்படி இருக்கிறோம், நம்பிக்கை நாணயத்தில் எப்படி இருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்தால் எப்படி பேணுகிறோம் என்று ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தால் எல்லாவற்றிலையும் பின்தங்கிய நிலைமையில தான் இருப்போம். ஆனால் பிறரை குறித்து சர்வசாதாரணமான முறையிலே பேசுவோம். அவர் அப்படி, இவர் இப்படி, அந்த மாதிரி, இந்த மாதிரி என்று ஏகப்பட்ட விஷயங்களை பேசுவோம். இப்போ பிறரை குறித்து நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், தீ எண்ணம் கொள்ளக்கூடாது, அது பாவமான காரியம். இதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதைத்தான் மக்கள் இந்த உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லெண்ணம் கொள்ளுங்கள், தீ எண்ணம் கொள்ளாதீர்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறையை நாம் நீக்கிவிட்டோம் என்றால் பிறரை குறித்து நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் நம்மிடத்திலே வராது. இதுதான் நபி தோழரிடத்தில் இருந்த ஒரு உயர்ந்த பண்பு. ஒரே ஒரு செய்தி
அகமது என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. நாம் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஜும்மா பயான், இன்ன பிற பயான் நிகழ்ச்சிகள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் ஏதோ கடமைக்காக செய்யக்கூடியது அல்ல. என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கிவிட்டு நிறைகளை கொண்டு வருவதுதான் பயானுடைய நோக்கம். வேறு எந்த நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல பள்ளிவாசல்களிலே ஜும்மா பயான் நிகழ்ச்சிகள், ஜும்மா பயான் உரைகள் நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் அது தவற்றை சுட்டிக்காட்டி இந்த தவறு இருக்கக்கூடாது, இந்த தவற்றை விட்டு வெளியே வந்து விட்டு நன்மையின் பக்கம் மாறுங்கள், நல்லது செய்யுங்கள் என்ற அந்த செய்தியை சொல்வதற்காகத்தான். இப்போ பயான் நிகழ்ச்சியை நாம் கேட்கிறோம் என்றால் நம்மிடத்தில் அது இருக்கிறதா இல்லையா என்று நாம் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வளமையான பழக்கம் என்ன தெரியுமா? வளமையான பழக்கம், நாம் இப்படித்தான் இருப்போம் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிலே இயல்பாகவே இருக்கிறோம். அதில் மாற்றத்தை நாம் கொண்டு வரவில்லை. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து நாம் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றத்தை கொண்டு வரவில்லை. உதாரணத்துக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன், அதை வைத்து நீங்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்கள். உங்களிலே நாம் இப்படித்தான் இன்னும் இருக்கிறோம் என்ற அந்த முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். அசரு தொழுகைக்கு பின்னாலும் பஜ்ரு தொழுகைக்கு பின்னாலும் தஸ்பீஹ் ஓதப்படுகிறது. அந்த தஸ்பீஹ் ஓதக்கூடிய முறையை குறித்து பல ஜும்மாக்களிலேயும் நோம்பிலே தராவீஹ் தொழுகைக்கு பின்னால் பேசக்கூடிய அந்த பயான் நிகழ்ச்சியிலும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும் என்று, சுபஹான் அல்லாஹ் என்றால் நிறுத்தி சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் என்று ஓத வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அந்த வளமையாக செய்யக்கூடிய நீங்கள் மக்களை பார்த்து என்று சொன்னால் அசர் தொழுகை சலாம் குடித்ததற்கு பின்னால் வேகமாக இப்படி ஓதுவார்கள். இன்னும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்படியே பழகி போய்விட்டது, அந்த மாற்றத்தை கொண்டு வரவில்லை. இந்த ஜும்மா பயானில் இப்படி வலியுறுத்தி சொல்கிறார்களே, தராவி தொழுகைக்கு பின்னால் இப்படி வலியுறுத்தி சொல்கிறார்களே, தஸ்பீஹ் என்றால் நபிசல்லாஹ் இப்படித்தான் செய்திருக்கிறார்கள், நிறுத்தி நிதானமாக மெதுவாக ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அதை கேட்கிறார்கள். ஆனால் அந்த அசரு தொழுகையிலையும் பஜ்ரு தொழுகையிலையும் பார்த்தால் அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஓதுவதன் காரணமாக லட்சக்கணக்கான தஸ்பீஹ் ஓதிவிடலாம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்தால் இப்படித்தான் ஓதி கொண்டிருப்பார்கள். கையிலே தஸ்பீஹ்மணி வைத்துக் கொண்டிருப்பார்கள், வேறு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நிகழ்ச்சிகளை டிவியிலே பார்த்து கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டே ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் அவரிடத்திலே மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. இப்படி ஓதக்கூடாது, இப்படி தஸ்பீஹ் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அப்படித்தான் நாங்கள் செய்வோம், அப்படித்தான் நாங்கள் இருப்போம் என்ற அந்த சிந்தனை எப்படி அவருடைய மூளையிலே பதிவாக இருக்கிறதோ அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இதிலிருந்து வந்துவிட்டோம் என்றால் நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லை என்று சொன்னால் அப்படித்தான் நாம் காலத்தை கழித்து கொண்டே இருப்போம், மாற்றம் வராது. ஜும்மா பயானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் உங்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வராது, இன்ன பிற பயான் நிகழ்ச்சியிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் உங்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வராது. இப்படித்தான் நாம் இருப்போம். சமீபத்திலே ஒரு அன்பரிடத்திலே பேசக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு செய்தியை சொன்னார். அவர் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆளிடத்திலே ஒப்பந்தம் செய்து காசு பணத்தை வாங்கியிருக்கிறார். அது வாங்கிய நேரத்தில் இவ்வளவு பணம், 3500 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அட்வான்ஸாக 500 ரூபாய் வாங்கிவிட்டார். இப்போ 500 ரூபாய் வாங்கியதுக்கு பின்னால் 3500 ரூபாய் பேசியிருக்கிறார்கள். திருப்பி அந்த வேலை முடிந்ததற்கு பின்னால் 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும். அதே 3500 ரூபாய் அந்த வீட்டுக்காரர்கள் கொடுத்து விட்டார்கள். இப்போது இவருக்கு உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு பயம் ஏற்படுகிறது, ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நாம் பேசிய பணத்தை விட 500 ரூபாய் அதிகமாக வந்துவிட்டது, இது நமக்கு கூடுமா கூடாதா? பொதுவாக மனித இயல்பு என்ன, காசு பணம் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, நாம் அதை வைத்துக் கொள்வோம் என்பதுதான் மனிதனுடைய எண்ணமாக பொதுவாக இருக்கிறது. ஆனால் உண்மையான முஸ்லிம் இடத்தில் அப்படி இருக்கக்கூடாது என்பது வேறு விஷயம். இப்போ அவர் அந்த 500 ரூபாய் பயன்படுத்துவதற்கு யோசிக்கிறார். இதை பயன்படுத்தினால் நமக்கு கூடுமா கூடாதா? வீட்டுக்காரர்கள் மறதியாக கொடுத்து விட்டார்கள், ஒரு தடுமாற்றம். ஒருவேளை நாம் 4000 பேசியிருக்கிறோமா அல்லது 3000 பேசியிருக்கிறோமா என்ற ஒரு தடுமாற்றம் வேறு. அவரிடத்தில் நான் சொன்னேன், அந்த 500 ரூபாய் நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதற்கு பின்னால் வீட்டுக்காரர் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது வேறு விஷயம், அது உங்களுக்கு ஹலால் ஆகிவிட்டது. இதுதான் மாற்றம். ஹலால் ஹராம்,
நமக்கு அனுமதி இல்லாத பொருளை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று பயானிலே சொல்லப்பட்டது. அது இந்த இடத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம் வந்துட்டது, சூழ்நிலை வந்துவிட்டது, நாம் என்ன செய்வது என்ற ஒரு தடுமாற்றம் அவருக்கு ஏற்படுகிறது. அங்கே வளமையாக ஏதோ ஜும்மாவிலே சொல்கிறார்கள், ஏதோ பயான் பேசுகிறார்கள், ஏதோ உலக நடப்பை சொல்கிறார்கள் என்பது அவருடைய சிந்தனையில இல்லை. ஹலால் ஹராம் பேண வேண்டும், இந்த 500 ரூபாயை பயன்படுத்தலாமா பயன்படுத்த கூடாதா, இதுதான் மாற்றம். இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஜும்மா பயானில் உங்களிடத்தில் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி நீங்கள் இருக்காதீர்கள், இந்த மாதிரி நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது பேசப்படக்கூடிய இந்த தலைப்பை வைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் இயல்பாக உங்களுக்கு வரும், தொழுகை முடித்ததற்கு பின்னால் 4 நபர்கள் கூடக்கூடிய நேரத்திலே, 4 நபர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்திலே, அல்லது இன்னொரு நேரத்திலே நாம் பிறரை குறித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழ்நிலை இயல்பாகவே வரும். அந்த நேரத்திலே நாம் சுதாரிக்க வேண்டும், இவரை குறித்து நாம் பேசலாமா பேசக்கூடாதா, இது சரியா தவறா, ஜும்மா பயானிலே சொன்னார்களே இது தவறு பேசக்கூடாது அதை விட்டு விடுவோம் என்று அவர் பேசினாலும் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். அவர் கேட்கவில்லை, உனக்கு என்னப்பா தெரியும், புதிதாக நீ இன்றைக்கு தான் சொல்கிறாய், இதுவரைக்கு இப்படித்தான் செய்து கொண்டிருந்தாய், புதிதாக உனக்கு மாற்றம் வந்து விட்டதா என்று அவர் உங்களை பார்த்து கேலியும் கிண்டலுமாக நகைப்புமாக சிரிப்பார். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாத பண்பு இது என்று நீங்கள் விலகிவிட்டால் மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறேன் என்ற அர்த்தம். சஹாபா பெருமக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அகமது என்று சொல்லக்கூடிய நபிமலை தோப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினேன், அந்த செய்தியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள், கையிலே இடது கையிலே செருப்பை வைத்துக் கொண்டு ஒரு செய்த அந்த நிலைமையிலே அப்படியே நீர் தொட்ட சொட்ட பள்ளிவாசலுக்குள்ளே ஒருவர் வருகிறார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், எத்தலி வல் ஆன், இப்போது ஒரு மனிதர் வருவார், சொர்க்கவாதியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், சொர்க்கவாசியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே முஸ்லீமாக பிறந்திருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய உயர்ந்த லட்சியம் நோக்கம் சொர்க்க வாழ்க்கை அடைவது பெறுவது, அதுதான் முஸ்லீமுடைய தலையாய கடமை. சொர்க்கம் சொர்க்கம் என்று சொன்னால் மட்டும் போதாது, அதற்காக வேண்டி நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், நல்லறங்களை அதிகப்படுத்த வேண்டும், தீமைகளை விட வேண்டும், இதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த உயர்ந்த லட்சியம். சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமா, இப்போது ஒரு வல்வார் பாருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள், அந்த ஆர்வம் உங்களுக்கும் வர வேண்டும் எனக்கும் வர வேண்டும். நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லியிருக்கிறோம் என்றால் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட கலிமா அது. உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் என்ற அந்த பெயரிலே கேட்பதற்காக அல்ல, அல்லாஹ்விடத்திலே சொர்க்க வாழ்க்கை பெறுவதற்காக செய்யப்பட்ட ஒப்பந்தம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தை நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சஹாபாக்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், யார் வருவார் யார் வருவார் என்று பார்த்தால், ஒரு செய்த நிலைமையிலே அந்த தண்ணீர் சொட்ட சொட்ட இடது கையிலே ஒரு செருப்போடு பள்ளிவாசலுக்கு ஒருவர் வருகிறார், இவர்தான் அந்த சொர்க்கவாதி. மறுநாள் இதே போல சஹாபா பெருமக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே எத்தனையோ ஆண் ரஜுலும் சென்னா, சொர்க்கவாதிகளில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் இப்போது வருவார் பார்த்துக் கொள்ளுங்கள், அதே நபர் வருகிறார். 3வது நாளும் இதே கேள்வி இதே பதில். அதில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவர் என்ன அமல் செய்கிறார், அந்த அமலை நாமும் செய்து நாமும் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் என்னுடைய தந்தையிடத்திலே சண்டையை போட்டு விட்டு வந்து விட்டேன், எனவே ஒரு 3 நாட்கள் உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள், தாராளமாக தங்கிக் கொள்ளலாம், அது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்கிறது, ஒரு முஸ்லீம் நம்மை நாடி உதவி நாடி வந்தால் அல்லது இன்ன பிற நோக்கத்தோடு வந்தால் நம்மால் முடிந்த வரைக்கும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த வரைக்கும். அது அன்பான வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஆறுதலான பேச்சாக இருக்கலாம், அல்லது காசு பணமாக இருக்கலாம், அல்லது இன்னும் பிற ஆலோசனைகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், காசு பணம் மட்டுமல்ல,
ஒரு முஸ்லீம் நம்மை நாடி வருகிறார் என்றால் உடனே அவருக்கு நாம் கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும். இது சஹாபாக்களுக்கு இருந்த உயர்ந்த பண்பு, முஸ்லீம்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. என்னுடைய தந்தை இடத்துல சண்டை போட்டு விட்டு வந்து விட்டேன், உங்களுடைய வீட்டில் நான் 3 நாட்கள் தங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். நீங்கள் தாராளமாக தங்கிக் கொள்ளலாம். 3 நாட்கள் தங்குகிறார்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அந்த வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துகிறார்கள். சாப்பிடுவதற்கு தங்குவதற்கு இன்னவர் எல்லா வசதியும் செய்கிறார்கள். இரவு நேரத்திலே இந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபி தோழரை பார்க்கிறார். எந்த நபி தோழரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்களோ அந்த நபி தோழரை பார்க்கிறார்கள். இயல்பாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தஹஜ்ஜத்துக்காக தொழுகைக்காக இருந்திருக்கிறார்கள், அவருடைய பழக்கம் அதுதான். ஆனால் அந்த சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அந்த நபி தோழர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கல்ல, இயல்பாக தஹஜ்ஜத் தொழுகை தொழாமல் 3 நாட்கள் பார்க்கிறார்கள். இதே நிலைமை பகலிலே தெரிந்துவிடும். என்ன அமல் செய்கிறார், என்ன நலரம் செய்கிறார், என்ன தானதர்மம் செய்கிறார், இந்த மாதிரி அமல் செய்கிறார் என்று வெளிப்படையில பார்த்து கண்டுபிடித்து விடலாம். அது இரவில் வீட்டிலே 3 நாட்கள் தங்குவதனுடைய நோக்கம் இரவு நேரத்தில் என்ன அமல் செய்கிறார் அதுதான் நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். எந்த அமலும் செய்யவில்லை. 4வது நாள் வெளிப்படையாக கேட்டு விட்டார்கள். என்னுடைய தந்தை இடத்துல நான் சண்டையும் போடவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, எனக்கும் தந்தைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வருவார், சொர்க்கவாரியை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்துக்கணும் என்று சொன்னார்கள். அதனால் நீங்கள் அந்த நேரம் 3 நாட்கள் நீங்கள் தான் வந்தீர்கள். உங்களுடைய வீட்டில் நான் தங்கியதுடைய நோக்கம் என்ன என்றால் நீங்கள் ஏதாவது இரவு நேரத்தில் அமல் செய்வீர்களை பார்த்து நானும் செய்து நானும் சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தான் வந்தேன். ஆனால் நான் செய்யக்கூடிய அமலை கூட நீங்கள் செய்வது கிடையாது, என்ன காரணம் என்று கேட்டபோது நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் அப்படி, இதற்கு முன்னால் வேறு எதுவுமே உங்களிடத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பகலிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம், இரவு நேரத்தில் நான் தங்கி பார்த்து விட்டேன், எதுவுமே எனக்கு தெரியவில்லை, அப்படி என்ன அமல் செய்கிறீர்கள்? நான் எந்த அமலும் செய்யவில்லை, வழமையாக 5 நேரம் தொழுகிறேன், கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுகிறேன், இந்த மாதிரி அமல் செய்கிறேன், வேறு எந்த அமலும் நான் செய்வது கிடையாது, செய்ததும் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் எப்படி சொர்க்கவாதி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உண்மை. சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இருந்த அந்த அழுத்தமான நம்பிக்கை, ஹதீஸை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்கை குறித்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மை, உண்மை சத்தியம், இந்த நம்பிக்கை வர வேண்டும். அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்கள். சொர்க்கவாதி தான், அது மாற்றமே கிடையாது. எப்படி சொர்க்கவாதி, என்ன அமல் செய்து சொர்க்கவாதி? நான் பார்த்தேன், எதுவுமே இல்லை, நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் சொல்லுங்கள். நான் எந்த அமலும் செய்யவில்லை. அப்படி என்றால் எப்படி சொர்க்கவாதி? என்னிடத்திலே ஒரு நல்ல பழக்க வழக்கம், நல்ல எண்ணம் இருக்கிறது, என்ன தெரியுமா? நன்றாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்லெண்ணம் கொண்டால் உலகத்திலே சமாதானம் நிலைக்கும் என்ற அந்த ஒரு மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் பேசினாரே, உலகம் சமாதானமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே. அதை சொல்கிறார்கள். பிற முஸ்லீமை குறித்து நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விரோதம் குரோதம் காழ்ப்புணர்ச்சி கொண்டதே கிடையாது. ஒரு முஸ்லீமை குறித்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விரோதமோ குரோதமோ காழ்ப்புணர்ச்சியை பழிவாங்க வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் நான் கொண்டது கிடையாது. பிற முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை குறித்து நான் போராமைப்பட்டது கிடையாது. ரெண்டு விஷயம் தான் இடத்துல இருக்கிறது, இதுவரைக்கும் ரெண்டு விஷயம் தான் இருக்கிறது. நீங்கள் சொர்க்கவாதியாக ஆக வேண்டுமா? இந்த செய்தியை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழுங்கள். இதைத்தான் என்று சொல்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை தான் உலகத்திலே பரப்புரை செய்கிறார்கள். சமாதானமாக வாழ வேண்டுமா? பிறரை குறித்து தவறான எண்ணம் கொள்ளாதீர்கள், நல்லெண்ணம் கொள்ளுங்கள். 2 வார்த்தையில் அவர்கள் பேசி முடித்து விட்டார்கள். இதைத்தான் மையமாக வைத்து பேசுகிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் வசனம் சொல்லப்பட்டது, யா இவள் அதீன ஆமனுச்சு தனி போ கசீரம் இன்ன பால அன்னி இஸ்முன் பலா தஜஸ்ஸு வலா யகதபு பாவக்கும் பாலா அயுஹிப்பு அஹதக்கும் அயாக்குல லஹ்மாஹி மைதன் ஃபஹரீத்துமூ ஃபத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, பிறரை குறித்து தீயெண்ணம் கொள்ளாதீர்கள்,
தீயெண்ணம் கொள்வது ஒரு பாவமான காரியம், தவறான எண்ணம் கொள்வது ஒரு பாவமான காரியம். பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். பிறரை குறித்து புறம் பேசாதீர்கள். இப்படி செய்வது பாவமான காரியம். அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் இப்படி இருந்திருந்தால் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இடையில பயானுடைய இடையில சொன்னேன் பாருங்கள், சஹாபாக்களிடத்தில் இருந்த மாற்றம். ஒரு செய்தியை கேட்டால் உடனே தன்னிடத்தில் அந்த வாழ்க்கையில அதை கொண்டு வருவார்கள். இந்த ஜும்மா உரையில இடையில ஞாபகப்படுத்தப்பட்டதே, ஜும்மா பயான் என்பது வெள்ளிக்கிழமை பேசக்கூடிய பேச்சு மட்டுமல்ல, நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான அமல். இதற்கு பின்னால், வெளியே சென்றதற்கு பின்னால், உலக சமாதானத்தை குறித்து பேசுகிறார்களே, நம்முடைய மார்க்கத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறதே, நாம் அதை நடைமுறைப்படுத்துவோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் இயல்பாகவே வரும். செய்து பாருங்கள், செய்து பாருங்கள் இந்த வழிமுறையை. பிற முஸ்லீமை குறித்து விரோதம், குரோதம், காழ்ப்புணர்ச்சி கொள்ளாமல் இருங்கள். பிற முஸ்லீமுடைய வளர்ச்சியை கண்டு போராமைப்படாமல் இருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இயல்பாகவே அல்லாஹ் உள்ளத்திலே போடுவான். இந்த ரெண்டையும் நீங்கள் பின்பற்றாமல், நடைமுறைப்படுத்தாமல், அப்படியே நீங்கள் பழைய மாதிரி போராமையோ, காழ்ப்புணர்ச்சியோ, விரோதமோ கொண்டால் நிம்மதி சத்தியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படவே செய்யாது. இயல்பாகவே அதை நீங்கள் பெரிய ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு முஸ்லீமை பார்த்து நீங்கள் போராமைப்படுகிறீர்கள் என்றால் நீங்க போராமை தான் உங்களை அழித்துக் கொண்டே இருக்கும். அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா, எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா, அவ்வளவுதான். அப்படித்தான் அல்லாஹே உலகத்தை படைத்திருக்கிறான். அதற்கான முயற்சிகள் செய்யலாம், துவா செய்யலாம், அதற்காக வேண்டி பாடுபடலாம். ஒரு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, செல்வத்தை பெறுவதற்கு, வசதி வாய்ப்பை பெருக்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம், துவாக்கள் செய்யலாம், பாடுபடலாம். மார்க்கத்திலே தடை கிடையாது. ஆனால் பிற முஸ்லீம் வளர்ச்சியை பார்த்து அவர் அப்படியாகிவிட்டாரே, இவர் இப்படி ஆகிவிட்டாரே, அந்த மாதிரி ஆகிவிட்டாரே, இந்த மாதிரி ஆகிவிட்டாரே என்று நாம் போராமைப்படுவதன் காரணமாக நமக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடும். ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் அவர் தவறான முறையில் நடந்து கொண்டாலும் சரி, பொருளீட்டினாலும் சரி, சம்பாத்தியம் செய்தாலும் சரி, ஏமாற்றினாலும், மோசடி செய்தாலும், அது அவரை சார்ந்த விஷயம். உலகத்திலே நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே யாருமே தப்பிக்க முடியாது, யாருமே தப்பிக்க முடியாது. அவர் தப்பித்து விடலாம் அல்ல. அதனால்தான் குரானை ரொம்ப தெளிவாக சொல்கிறான், உங்களுடைய காசு பணத்தை வைத்த என்னிடத்தில் எதையுமே நீங்கள் பெற முடியாது, சொத்து சுகத்தை வைத்த என்னிடத்தில் எதையுமே பெற முடியாது, பதவியை வைத்து எதையுமே பெற முடியாது, நல்லறத்தை வைத்து மட்டும்தான் பெற முடியும். ஒருவர் தவறான முறையில் பொருளீட்டினார் என்று சொன்னால் அது அவரை சார்ந்த விஷயம். நாளைக்கு மறுமையில் அல்லா இடத்தில் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். நாம் போராமைப்படக்கூடாது என்று நம்மை சார்ந்த விஷயம். பிற முஸ்லீமை குறித்து இந்த தன்மையோடு நாம் வாழ்ந்தால் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்கும், சமூகமும் சுமூகமான முறையில் இருக்கும். நாளை மறுமையிலே இந்த வழிமுறை நாம் பின்பற்றியதன் காரணமாக சொர்க்கவாதியாக ஆகலாம். நபிசல்லாஹு முன்ன சொல்லி அந்த சஹாபியை, சஹாபா பெருமக்களை உற்சாகப்படுத்தினார்கள். இப்போது ஒரு மனிதர் வருவார், சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். சொர்க்கத்திற்காகத்தானே நாம் பள்ளிவாசலே தொழ வருகிறோம், சொர்க்கத்திற்காக வேண்டிதானே நோன்பு வைக்கிறோம், சொர்க்கத்திற்காக வேண்டிதானே ஹஜ்ஜு செய்கிறோம், சொர்க்கத்திற்காக வேண்டிதானே தானதம் செய்கிறோம். எல்லாம் எந்த அடிப்படையில்? சொர்க்கத்தை பெற வேண்டும், நரகத்துக்கு போகக்கூடாது. அதற்கு ரொம்ப இலகுவான வழி. அந்த சஹாபி பள்ளிவாசலுக்கு தொழ வருகிறார் என்று சொன்னால் தொழுது விட்டு போய்விட்டார், அவ்வளவுதான். அவருக்கு குடும்பம் இருந்தது, மனைவி மக்கள் இருந்தது, அதையெல்லாம் விட்டு விட்டு தொலை வந்தாரா போனாரா என்பதல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொண்டு தான் இருந்தார். அதே போல நாம் இருப்போம். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமின் இப்படிப்பட்ட அந்த தன்மையோடு வாழ்வோம். நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை பெருக்குவோம், அதற்கு என்ன வழியோ அதற்கு முயற்சி செய்வோம். ஆனால் பிற முஸ்லீமை குறித்து போராமைப்படக்கூடாது, பிற முஸ்லீமை குறித்து தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது, தீய எண்ணம் கொள்ளக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக சொர்க்க வாழ்க்கை உறுதி, நிம்மதியான வாழ்க்கை இரண்டாவது விஷயம், மூன்றாவது விஷயம் உலகமும் சமாதானமான முறையில் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய காலத்தில் ஜும்மா பயான்களிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் இன்ன பிற பயான் நிகழ்ச்சியிலே பேசக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தவறு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏதோ வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு கிராத்து போட்டார்கள், 12:30 மணிக்கு பாங்கு சொன்னார்கள், வீட்டிலே குளித்து விட்டு தொழ வந்தோம், தொழுது விட்டோம், போய்விட்டோம், முடிஞ்சு விட்டது.
இப்படி அல்ல, மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். மாற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள். அதுதான் நமக்கு இந்த உலகத்திலே நாளை மறு உலகத்திலே நன்மைக்குரியது என்பதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு வரக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி இம்மையிலேயும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்தால் புரிவானாக. வாஹர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லா பாரக்கல்லான வலக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வனஃபனா வையாக்கும் ஆயாத்தி வதிக்கில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதன் கரீம் பர்ரு ரவூஃப் ரஹீம் வரப்புன் ஹலீம்.